மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் உள்ள இறையருடைய கருணையினாலும் குருவினுடைய ஆசியினாலும் இந்த இனிய காலை பொழுதுல மௌனம் அனுபவம் ஐயா அவங்க கேட்டுக்கொண்டதன்படி அந்த அனுபவத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவரவர் அனுபவத்தில் தான் பெற முடியும். இருந்தாலும் ஒருவாறு இன்றைய சிந்தனையில அதை சொல்ல முயற்சிப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிகாகோ மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி, அற்புதமான முறையில பஞ்சபூத நவக்கிரகத்தை ஏற்றி மன ஒடுக்கத்தோடு அறிவை அறிந்து அந்த அறிவிலேயே நிலைத்து மௌனத்தினுடைய மேன்மையை சிறப்பை செவிமடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களோடும் இணைந்து ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய ஆசியோடு இன்றைய சிந்தனையை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மௌனம் என்று சொன்ன பிறகு பேச்சு வரமாட்டேங்க. இப்படித்தான் ஒரு நண்பர்கிட்ட வந்து என்னுடைய நெருக்கமான நண்பர் அறிமுகப்படுத்தி வைக்கும் போது சொன்னார், இவர் ஐயா சொன்ன மாதிரி இவர் மாத கணக்குல பேசாம இருப்பாரு அப்படின்னு. அவரு, இது என்ன பிரமாதம், நானும் ஒரு வருஷம் பேசாம இருந்திருக்கேன் அப்படின்னாரு. என்னடா இது, எப்படி அதனால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இங்க பேசாம இருந்தீங்க அப்படின்னு அந்த நண்பர் அவர்கிட்ட கேக்குறாரு. என் பங்காளிகிட்ட சொத்து பிரச்சனை வந்துடுச்சு, அதனால ஒரு மாசம் அவன்கிட்ட பேசாம இருந்தேன் தெரியுமா அப்படின்னாரு. ஒரு வருஷம் பேசாம இருந்தேன் தெரியுமா அப்படின்னாரு. அது மாதிரி சிலர் வந்து இந்த மௌனம் என்று சொல்லும்போது பேசாம இருக்கிறதுன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பேசாம இருக்கிறதுனா அந்த பகையினால பேசாம இருக்கிறது இல்ல, அதே மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதும் கிடையாது. இப்ப நம்ம வாயை மூடிட்டு இருந்தா பேசாம இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இந்த மௌனம் என்பது என்ன என்று சிந்தித்து ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம், இந்த பேச்சினுடைய அடித்தளம் என்ன, இந்த சத்தத்தினுடைய அடித்தளம் என்ன என்று பார்த்தா அது மௌனம் தான். இப்ப வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சம் இருள் அடங்கி இருக்கு. அதாவது இருள வெளிச்சம் அடங்கியிருக்கா அல்லது வெளிச்சத்துல இருள் அடங்கி இருக்கா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் இருள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப அந்த இயக்கத்தினால வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து போறது போல இந்த சத்தம் என்பதும் வந்து போகும், அலையினுடைய தன்மை தான். அப்ப இருப்பாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக தன்மை பொருந்திய அந்த தூய வெளி மெய்ப்பொருள், இதை அறிவதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே. இந்த பிறப்பினுடைய நோக்கமே என்ன என்று பார்த்தா தன்னை அறிந்து கொள்வது என்பதற்காகத்தான் அந்த இயற்கையே இந்த மனித உரு எடுத்து வந்திருக்கிறது. இது எத்தனையோ ஞானிகள் மகான்கள் உணர்ந்து சொல்லி இருந்தாலும் அறியாமையில அந்த விலங்கின வித்தெடுத்து வந்ததுனால அந்த தன்மையிலேயே இன்னும் மனித இனம் உழன்று கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வு பெற்ற ஞானிகள் மகான்கள் சொன்னா கூட அந்த புலன்மயக்கத்துல சிக்கிக்கொண்டு பொருள் மயக்கத்திலையும் சிக்கிக்கொண்டு அந்த இன்ப நுகர்ச்சியிலேயே சிக்கிக்கொண்ட அந்த மனித மனத்தை விடுவிச்சு அந்த மேன்மை நிலையை அறிவதற்கு எத்தனையோ உபாயங்களை காட்டிக்கிட்டு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் மனம் விடுபட மறுக்கு. அந்த காட்டான் என்று சொன்னாலே நம்ம காட்டு பயன்ற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா காட்டான் என்று சொன்னால் தன்னை வெளிக்காட்டாதவன் அரூபி என்று. அரூபமானது ஒரு பாடல்ல சொல்றாங்க பாருங்க, காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ, நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிரப் பாரேனோ என்று ஒரு சித்தர் மகானுடைய வா. நாட்டார் என்று சொன்னாலே நம்மளுடைய மனதினுடைய அந்த இயக்கம், அதாவது நம்ம
புலன்களை இயக்கி பெற்ற அந்த அனுபவ பதிவு அதுதான் இந்த அறிவை இதைச்செய் அதைச்செய் என்ற அளவில் அந்த புலன் மயக்கத்துல தான் அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லை. ஆனா அறிவுனுடைய கட்டுப்பாட்டில் அந்த புலன் இயக்கங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது உயர்வான ஒரு தன்மை. அப்ப அறிவை அறிந்து கொண்டால் போதும், அப்ப புலன்மயக்கம் பொருள்மயக்கத்திலிருந்து விடுபடலாம். அப்ப அந்த அறிவு என்றால் என்ன, மனம் என்றால் என்ன என்பதை ஆராய்ச்சியோடு விழிப்போடு தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு பயிற்சி முறைதான் இந்த மௌனம் என்பது. சாதாரணமாகவே தியானம் செய்யும் போது என்ன பண்றோம், மௌனமாகத்தான் இருக்கிறோம். கைகளை கோர்த்து முதுகுத்தண்டு கழுத்து தலை நேராக இருக்கும்படி அமர்ந்து கொண்டு மூச்சு அப்படியே கவனிக்கும்னு சொன்ன உடனேயே வாய் மூடிடுது. நல்லா ஆழ்ந்து உள்ள போகும்போது சுத்தி நடக்கிற சத்தங்கள் கூட கேட்கறது இல்லை. கண்களையும் அரைக்கண் பார்வையா மூடி இருக்கிறதுனால புற வெளிச்சமும் கண்ணுக்குள்ள போறது இல்லை. இப்படி ஐந்து புலன்களுமே ஒன்றாகி ஒரே புலன்ல அழுத்தம் என்ற தன்மையில பூர்வ மையத்துல நிக்குது, இல்ல உச்சியில அந்த உயிர் மையத்துல நிலைச்சி நிக்குது. அப்ப இந்த மாதிரி நிற்கும் போது மனம் அந்த காலகட்டத்துல மௌன நிலையில தான் இருக்கு. ஆனா அந்த மௌனத்திலேயே நிலைத்து இருக்கிறதா என்று பார்த்தா இந்த மனம் வந்து அப்படியே அசைந்து கொண்டே இருக்கும். அந்த மனம் அசையாத ஒரு, அதாவது அறிவு அசையும் போது மனமாக இருக்கு. அப்ப அந்த அறிவினுடைய அசைவு தான் மனமாக அந்த இயக்க நிலையில இருக்கும் போது நமக்கு பல்வேறு எண்ணங்கள் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு தகுந்தாப்புல எந்த அலைச்சுழல் வேகத்துல என்ன பதிவுகள் இருக்குதோ அது ஒன்னு ஒன்னாய் எடுத்து காட்டும். அப்ப இந்த மாதிரி ஆழ்ந்து தவம் ஏற்றி அமைதியாக சும்மா இருந்தோம்னா அப்ப ஏற்கனவே உள்ள நம்ம போட்டு வச்சிருக்கிறத அத்தனையும் ஒன்னு ஒன்னாய் எடுத்து காட்டும். அதனாலதான் மௌனத்துல வாய் மூட இறைவன் நமக்குள்ள இருந்து பேசுவான் அப்படின்னு சொல்றான். அப்ப உள்ளுக்குள்ள இருந்து இறைவன் பேசுறானா அப்படின்னு பார்த்தா நம்மகிட்ட உள்ள அந்த பதிவுகள் வெளிப்படுவது தான் மகான்கள் ஞானிகள் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த பதிவுகள் எல்லாம் எங்கே எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அந்த நம்ம உடல்ல சுழன்றோடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அலை, அதாவது உயிர் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடித்தளமான அந்த ஜீவகாந்தம் இருக்கு. அந்த ஜீவகாந்த அலை, அந்த ஜீவகாந்தத்துலதான் எல்லாம் இருக்கு பதிவாகும். அந்த பதிவுகள் தான் மூளைச்சல் விரித்து காட்டும் போது எண்ணங்களாக மலர்ச்சி அடைகிறது. மனதினுடைய ஒரு சிறப்பு இயக்கமாக எண்ணங்களாக வெளிப்படுகிறது. சரி, இந்த தத்துவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம் என்று பார்த்தா தினமும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி இதுக்குன்னு ஏதாவது ஒரு நேரம், இப்ப காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நான் மௌனமாக இருக்க போறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிட்டு அந்த 6 to 7 எந்த விதமான அலைபேசியோ தொலைபேசியோ நமக்கு தொல்லை கொடுக்காத அளவுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், இல்லை சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிடலாம். அதுமாரி குடும்பத்தில் இருக்கிறவங்கள்டையும் சொல்லிடணும், நான் இந்த ஒரு மணி நேரம் நான் பேச மாட்டேன், யாராவது தகவல் கேட்டால் நீ பதில் சொல்லிடு, ஒரு மணி நேரம் மௌனமாக இருக்கிறாங்க, இந்த தகவலை சொல்லிடுங்கன்ற மாதிரி சொல்லிடணும். அந்த நேரத்தில் இந்த பாட்டு கேட்கறது, நியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எந்த புலன்களுமே இயக்கக்கூடாது. ஆனா ஒரு காலையில நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 6 to 7 மாதிரி எடுத்துக்கிட்டா உடற்பயிற்சி செய்வதனா கூட சில நேரத்துல செய்யலாம். அந்த 6 to 7 உடல் தவம் என்ற அளவுல இந்த ஒரு மணி நேரம் நான் உடற்பயிற்சி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல நான் மௌனமாக இந்த பயிற்சியை நல்லா செய்வேன் என்ற அளவுல முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த உடற்பயிற்சி செய்யும் போது அந்த ஒரு மணி நேரத்துல எந்த விதமான வேலைக்கு நான் இடையில விட்டுட்டு போக கூடாது, தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் நம்மளால மௌனமாக இருக்க முடியலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபடும், அது உடல் தவமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது உடல் தவமாகிய உடற்பயிற்சியா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஒரு மணி நேரம் மௌனமாக இருக்க பழகிட்டோம், ஒரு மணி நேரம் நம்ம மௌனமாக இருந்துட்டோம் அப்படிங்கும் போது வாரத்திற்கு ஒரு அரை நாள் இருந்து பழகினா என்ன என்ற அளவுல காலையில 6 மணியிலிருந்து மதிய உணவு சாப்பிட்ற வரைக்கும் அந்த மாதிரி இருந்து பழகலாம். ஆசான் அருள் தந்தை அவர்களிடம் இந்த துரியாதீத தீட்சை பெற்ற பிறகு
மௌனம் பழகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த பிறகு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் காலையில 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் பேசாம இருப்போம் என்ற அளவுல தான் முதல்ல மௌன பயிற்சி ஆரம்பிச்சு ஒரு 10-12 மாதங்கள் போயிருக்கும். தொடர்ந்து அது மாதிரி சில நேரங்கள்ல வாரத்திற்கு ஒரு நாள் கூட இடையில சிறப்பாக மௌனம் இருந்து பழகிக்கொண்டே வந்து, ஆனா பேசாம இருக்கிறமே தவிர மனசு பல எண்ணங்கள்ல அல்லாடி கொண்டேதான் இருந்தது. அது அவ்வளவு ஒன்றும் நிலைத்தன்மைக்கு வரல. அப்புறம் ஆசான் அருட்தந்தை அவர்கள் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அங்கே ஆலியாரில் மௌனம் இருப்பாங்க என்ற பொழுது 95 நவம்பரில் ஒரு 3 நாள் அங்கே போய் ஆசான் இருப்பாங்க. சாயங்காலம் அப்படியே நமக்கு காட்சி, அதாவது அந்த ஓங்காரக்குடி இருக்கு இல்லையா, அந்த ஓங்கார மண்டபம், அந்த ஓங்கார மண்டபத்தை அப்படியே சுற்றி வருவாங்க. அதுமாரி அப்போ வந்து தவம் செய்யும்போது மாலை நேரத்தில் அந்த மௌனம் இருக்கிற அன்பர்களோடையும் சேர்ந்து தவம் செய்வாங்க அந்த காலகட்டத்தில், 95. அப்போ அந்த காலகட்டத்தில் 3 நாள் ஆசான் வருகைக்காக அங்கே காத்து கொண்டிருந்து அந்த 3 நாள் மௌனம் அவங்க கூடையே சேர்ந்து அந்த தவம் ஆரம்பிக்கும் போது வந்து உட்காருவாங்க. தவம் முடிஞ்ச பிறகு மதிய வேலையில் போவாங்க, மறுபடியும் மாலையில் வருவாங்க. இப்போ ஆசானோடையே உட்கார்ந்து அவர் அந்த மௌனத்திலிருந்து அந்த அலை, இதுபோல ஒரு 3 நாள் தொடர் மௌனமாக, அதுதான் முதல் அனுபவம். 95ல் ஒரு 3 நாள் தொடர் மௌனமாக அங்கே ஆலியாரில் இருந்தபோது தான் அந்த மௌனத்தினுடைய லேசாக ஒரு சுவை பிடிப்பட்டது. ஆனால் அதன் பிறகு மௌன விளக்கத்தை கேட்கும் போது தான் அந்த மௌன நிறைவில் ஆசான் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு உரையை கேட்க முடிஞ்சது. அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க, வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நீண்ட கால மௌனம் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது குறைஞ்சது ஒரு 15 நாளாவது போடணும். ஏன்னா ஒரு 3 நாள் வரைக்குமே இந்த உலக அனுபவங்களை ஒட்டி இந்த மனம் எழுச்சி பெற்றே இயங்கி கொண்டிருக்கும். அந்த 3 தினங்களுக்கு பிறகுதான் அகநோக்கில் போகும், இயற்கை அழகையெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கும், இந்த பார்க்கக்கூடிய பொருட்கள் நிகழ்ச்சிகள் இன்னும் பல்வேறு இயற்கை சிந்தனைகள்லாம் மேலோங்கும், அழகை எல்லாம் ரசிக்கும், இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளதுன்னு ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த இயற்கையெல்லாம் ரசிக்கக்கூடிய தன்மை அப்பதான் உருவாகும். அதன் பிறகு ஒரு 7 நாளுக்கு பிறகுதான் அந்த எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த மோன நிலை, அந்த மௌனத்தினுடைய அடித்தளம், அதாவது அறிவினது அடித்தளம் தான் அந்த மௌனம் என்பது. அந்த சுத்தவெளி தான், அந்த சுத்தவெளியோடு உறைந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை, அப்பதான் அந்த நிலையிலேயே இருக்க முடியும். இந்த கருத்து அப்ப எனக்கு புரியல. அப்ப நீண்ட நாள் ஒரு மௌனம் இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஆலியார்லேயே ஒரு 7 நாள் மௌன பயிற்சி போட்டாங்க. அந்த 7 நாள் மௌன பயிற்சி இருக்கும்போது தான் இந்த பிரம்மஞான விளக்கத்தை கேட்டோம். அந்த பிரம்மஞான விளக்கத்தை அந்த மௌனமாக இருக்கும்போது இறைவனே உள்ளிருந்து உணர்த்துவான்னு சொன்னாங்க பாருங்க, அந்த அகக்காட்சியாக எல்லாமே வெளிப்பட்டு, இது யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. எல்லாமே இன்ஃபர்மேஷனா நிறைய போட்டு வச்சிருக்கிறோம் நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டர்ல கருமை, அந்த போட்டு வச்சிருக்கிற எல்லா குப்பை மாதிரி இருக்கு, அதை ஒழுங்குபடுத்தி கூட வைக்கிறது இல்லை. அது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு எழுச்சி பெற்று வரும், என்னென்னமோ வருது, இது இல்லை அது இல்லைன்னு சில நேரத்துல வாய் விட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒன்று ரெண்டு வார்த்தைகள் கூட நம்மளை தப்பி தவறி வந்துடும். அதாவது நாக்கு அசையாதே தவிர அந்த சைகை மூலமாக ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த உணர்ச்சி நிலையை வெளிப்படுத்தும், அந்த அளவுக்கு ஒரு வேக உணர்ச்சி இருக்கும். அதெல்லாம் அடங்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபம் அந்த உணர்ச்சி இதெல்லாம் அடங்கும். அப்போ ஒரு முறை மௌனத்துல இருக்கும்போது ஒரு குறிப்பு சொன்னாங்க, நம்ம இந்த மாதிரி மௌனம் இருந்து பழகும் போது மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது குறுக்கீடு செய்ய மாட்டோம், முழுமையாக கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே
பேசிட்டு இருக்கும் போதே அந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தை சொன்னார்னா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாருன்னு ஒண்ணு அந்த வார்த்தையை பற்றியே சிந்திச்சுட்டு போயிருவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதானேன்னு சொல்லிட்டு அதுல கவனமே போகாது, வேற ஏதாவது சிந்தனையில ஓட ஆரம்பிச்சு. அப்ப அந்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறன், அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து பேசி முடிச்ச பிறகு பதில் சொல்லக்கூடிய தன்மை, இதெல்லாம் மௌனத்துல அந்த தன்மை மேலோங்கும்னு சொன்னாங்க. அதாவது பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமை காப்பது என்பது ஒரு உயர்ந்த தன்மை தாங்கிறது அப்பதான் புரிஞ்சது. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது எத்தனை நீங்க சொல்ல வர்றீங்க இதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம முழுமையாக ஒருவர் பேசிய பிறகு அதை புரிந்து கொண்டோமா என்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம பதில் சொல்லுவது என்பது இந்த மௌனத்துல வரும் அந்த ஒரு பண்பாடு என்ற அளவுல ஒரு குறிப்பு. இந்த மாதிரி புரிந்து கொண்டு பேசுறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பொறுமை என்பது இயல்பா. அந்த பொறுமை என்ற ஒரு நற்குணம் வந்துருச்சுனாவே கோபம் என்பது எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு புரிந்து கொள்ளாததுனால, வெறுப்புணர்ச்சியினால, விருப்பம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு எல்லாமே. ஒரு விருப்பம் என்பது வந்துருச்சு, அன்பு என்பது மலர்ச்சியோட இருக்குதுன்னா அங்கே கோபதாபத்துக்கெல்லாம் இடமே இல்லை. அப்ப இந்த மௌனத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா, நம்ம உள்ளத்துல உள்ளத அந்த எண்ணங்களை, அதாவது எண்ண பதிவுகளை ஆராய்ச்சியோட விழிப்போட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன். அது கோபமா கவலையா மாறாம நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஆசைகளை சீரமைத்துக் கொள்வது, அப்படி எழக்கூடிய எண்ணங்களை பின்விளைவு என்னன்னு பார்த்து ஆராய்ச்சியோட விழிப்போட அதை சரிப்படுத்திக் கொள்வது. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது சரி இது சரியில்லைன்ற அளவுல முடிவெடுத்து கொள்ள முடியும். அப்ப மௌனத்துல, அதாவது நம்ம சாதாரணமா தவத்துல வாய் மூடுறதுக்கும் ஒரு நாள் முழுவதும் நம்ம மௌனமா இருக்க போறோம்னு சொல்லிட்டு வாய் மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்றாட செயல்கள்ல நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நாம் மௌனமாக செயல்படக்கூடிய, அதாவது மனம் அசையாத ஒரு நிலையில இருக்கிறது, இது வந்து மகா மௌனம் என்று சொல்வார். மனம் அசையாது என்று சொன்னால் என்ன எழுச்சி என்பது வராது. அப்ப எண்ணத்துல எழுச்சி பெறாத அளவுல, எண்ணம் எழுச்சி பெற்று விட்டது என்றால் அது சொல்லாகவோ செயலாகவோ மலர்ச்சி. அப்ப எண்ணம் என்பது எங்கே இருந்தது தோன்றுதுன்னு பார்த்தா, அந்த மோன நிலையில இருந்துதான் தோன்றும். சுத்த வெளியாகிய அந்த மெய்ப்பொருள் நிலையில இருந்துதான் இந்த எண்ணம் என்பது ஒரு அலைதானே, மனதினுடைய ஒரு சிறப்பு இயக்கம் தானே. அதனால இந்த சுத்த வெளி, அதிலிருந்து தோன்றிய உயிர், அந்த உயிர் இயக்கத்தால வந்த அந்த அலை இயக்கம், அதாவது காந்த அலைதான், ஜீவகாந்த அலைதான் மனமாக இருக்கிறது. இப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உடம்புக்குள்ள சுழன்றோடி கொண்டிருக்கக்கூடிய உயிர், உயிர் மையத்துல அமைந்திருக்கக்கூடிய அந்த அறிவாகிய அந்த மனம், அந்த அறிவுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் நிலை, அந்த மோன நிலை, இது மூணு ஒன்றாகவே அகத்துல காட்சி வந்துருச்சுன்னா அப்ப இந்த தன்முனைப்பு என்பது போயிடும். இந்த தன்முனைப்பு போறதுக்காகத்தான் நாம் இப்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி. இப்ப தன்முனைப்புங்கிறது எப்ப வருது? நீ வேற நான் வேற, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற அளவுல இரண்டாக பலவாக கற்பிதம் செய்து கொள்ளும் போதுதான் வருது. எல்லாமே ஒன்றாகவே காணும் காட்சி வந்து விட்ட பிறகு, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அப்பதான் அங்கே அறிவு முழுமை பெறுது. அப்ப நான் என்ற தத்துவம் தான் நாமாக இருக்கின்றோம். நாம் என்று சொல்லக்கூடிய அந்த பலர்பால் நான் என்ற ஒற்றை சொல்ல அடங்கியிருக்கு. அந்த ஒரே சக்தி தான் ஏகமே அநேகமாக மாறி இருக்கிறதையும் உணர்வாக புரிந்து கொள்ள, அநேகமாக இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த ஏகத்திலிருந்து வந்தது, உள்ளது வளர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய் என்று அடங்க அந்த மிகச்சிறந்த அந்த தெய்வீக அமைப்பு புரிந்து கொள்ளவே. இது புரிந்து கொள்வதற்கு மட்டும் எப்ப முடியும்னா, இந்த மாதிரி மௌனத்துல ஆழ்ந்திருந்தாத்தான் முடியும். அந்த மௌனத்துல ஆழ்ந்திருக்கும் போது சும்மா வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமான்னு பார்த்தா, அப்பப்ப தவம் செய்யணும். ஒரு 20 நிமிடங்களாவது நெற்றியில உச்சியில ஞாபகத்தை வைத்து நன்றாக கவனிக்கணும்.
மன அலைச்சுழல் அங்கே ஒடுங்கி அடங்கி அந்த இருப்பா இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோடு நம்முடைய மனம் இணைந்த பிறகு அந்த தெய்வீக நிகழ்ச்சி நமக்குள்ள உணர்வாக தோன்றும், தானாகவே வெளிப்படும். அங்கு யாரும் கற்பனையே பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இருப்பா இருக்கிறதே அதுதான், அதுலதான் எல்லா அலையும் இருக்கு. கடல்ல போய் பார்க்கிறோம், அலைதான் நமக்கு காட்சிக்கு எவ்வளவு பெரிய அலையா வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அலை முழுவதும் எங்கே இருக்கிறது என்று பார்த்தா கடல்ல தான். கடல் வேற, அலை வேறன்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாதது போல இந்த நிகழ்ச்சிகள் வேற, அந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியும். அந்த சுத்த வெளி தான் அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருக்கிறது. அதிலிருந்து எழுச்சி அடைந்த அந்த இறைத்துகள்கள், அதாவது மடிப்பு விழுந்து நொறுங்கி இறைத்துகள்களாகி அந்த இறைத்துகளுடைய தொகுப்பு அந்த சுழல் வேகத்துக்கு தகுந்தாப்புல சூழ்ந்தழுத்து ஆற்றலால, அந்த சூழ்ந்தழுத்த ஆற்றலுக்கு ஏற்றவாறு ஆங்காங்கே ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டு தொகுப்பு தொகுப்பா இயங்க ஆரம்பிச்சு, அதுதான் முதல் விண் தோன்றியது. அந்த விண்களுடைய தொகுப்பு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள். அதனுடைய கலவைதான், அதனுடைய கூட்டு விகிதாச்சாரம் தான் வானளவும் கோள்கள் நட்சத்திரங்கள். இப்ப நாம வசித்து கொண்டிருக்கக்கூடிய பூமி இந்த சூரிய மண்டலத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கிறேன். அப்ப இது எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் இதனுடைய நீளம் அகலம் உயரம் இப்படிலாம் காலம் தூரம் வேகம் பருமன் என்ற நான்கு கணக்கீடுகள் இதுதான் எண்ணமாக இருக்கு. அப்ப இந்த பேரியக்க மண்டல நிகழ்வுகள் அத்தனையும் இந்த எண்ணத்துல அடங்கி போயிடும். ஆனா இந்த எண்ணத்தினுடைய நிலையை யாரும் இப்படித்தான் காட்ட முடியாது, எண்ணம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்ப அந்த எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது, அந்த எண்ணத்தை எண்ணத்திலேயே நிலைக்க செய்யணும். அப்ப புருவ மையத்துல மனம் அழுத்தத்தை கவனிக்கிறோம், அந்த அழுத்தம் எப்படி வருகிறன்னா விண்ணினுடைய உரசல், இறைத்துகளுடைய உரசலாலதான் அந்த அழுத்தம் வருது. அப்ப உரசலுக்கு சக்தி மூல சக்தி எதுன்னு பார்க்கும் போது உயிர் இயக்கம் புரியுது. அப்போ உயிர் இயக்கம் என்று சொல்லும் போது ஒரு மையத்தை வைத்து கொண்டு சுழல்கிறது அந்த சுழலையாக. அப்ப அந்த சுழலை மையத்துல இருப்பாக இருப்பது எதுன்னு பார்த்தா அந்த சுத்த வெளிதான் புள்ளியாக அங்கே அடங்கி இருக்கிறது. அதுல இந்த மனம் அடங்கும் போது புருவ மையத்துல ஒடுங்குது, அங்கே அடங்குது. அப்ப அடங்கி நிலைப்பேற்று நிலை என்று சொல்லக்கூடிய அளவுல அந்த புள்ளியில நிலை பெறும் போது, அந்த புள்ளியில நிலை பெறும் போது அந்த சுத்த வெளியே ஏக வெளியாக இருக்கக்கூடிய அந்த பறவெளியோடு தொடர்பு கொண்டிருக்கிறதும் அங்கே இந்த மனதிற்கு பிடிபடும். அந்த நிலை தான் மோன நிலை. இந்த நிலையை அடைவதற்கு ஆழ்ந்து தவம் இயற்றணும். இப்படி ஆழ்ந்து தவம் இயற்றும் போது என்னாகும் கேட்டா இந்த அறிவு அந்த மோனத்தோட அப்படியே தொடர்ந்து தோய்ந்து கொண்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு அந்த அந்த வினை விளைவு நீதி நமக்குள்ள தெரியும். அந்த முன் வினை என்ன, விளைவு என்ன, திரிகால ஞானம்னு சொல்வார், அதாவது முக்கால ஞானம் என்று சொல்வார்கள். முக்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இதெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு பண்பாடு தான் அந்த திரிகால ஞானம், முக்கால ஞானம் என்பது. இதெல்லாம் தெரியும். அதனால நம்முடைய வினைப்பதிவுகளை நீக்குவதற்கும் பின்னாடி வரக்கூடிய அந்த ஆகாமிய கர்மத்தை எதுவும் சேர்த்து கொள்ளாம இருக்கிறதுக்கு இந்த தவம் என்பது நமக்கு பேருதவியாக இருக்கும். இந்த அறிவு அந்த மோனத்துல தோய்ந்து 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 பழகிடுச்சுன்னா எந்த புலன்மை இயக்கத்திலையும் போய் சிக்காது, பொருள்மை இயக்கத்திலையும் சிக்காது. அந்த மெய்ப்பொருளோடையே கலந்து இருக்கும்போது அங்கே உணர்ச்சி நிலைக்கு அங்கே போகாது, உணர்விலேயே மனம் நிலைத்தது. தன்முனைப்பு என்பதே இயலாது, எல்லாத்தையும் ஏகமாக பார்க்கும் போது அங்கே முனைப்பு என்பது வராது. அப்ப தன்முனைப்பு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும். அப்ப அந்த தன்முனைப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம இந்த மோனதவம் கற்று சிறப்பாக பயின்று வர வேண்டும். இந்த எங்கும் நிறைந்த அந்த சுத்த வெளியே நாம இருக்கிறோம் என்ற அந்த கருத்துல நிலை பெறுவதற்கு இந்த இறைநிலை தவத்தை தினந்தோறும் ஒரு 15 நிமிடங்கள் தான், அதை ஒரு நாளைக்கு எப்ப வேணாலும் செய்யலாம், அடிக்கடி நினைச்சு பார்க்கலாம். ஒரு நிமிடத்துல 2 நிமிஷத்துல அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அந்த சுத்த வெளி
சுத்த வெளியில அந்த ஒரு அதிர்வு நிலை இருக்குது. அந்த அதிர்வு நிலையினால அப்படியே மடிப்பு விழுந்து, அந்த மடிப்பு விழுகும் போது நொறுங்கி இறை துகள்களாகி, அந்த இறை துகள்கள் ஒரு தொகுப்பாக விண்ணாக பஞ்சபூதங்களாக வானுலகம் கோள்கள் நட்சத்திரங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தோட அதுலதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலத்தின் ஒரு பகுதியாகிய இந்த பூமி, இந்த பூமியில ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு பெற்ற மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனித மனதால இவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவாக அந்த சுத்த வெளியே என்னுள் உயிர் மையத்தில் அமைந்திருக்கிறது என்ற அளவுல ஒரு நிமிடத்திலையும் நம்ம நினைத்து பார்க்கணும். இந்த ஒரு நிமிட நேரத்துல நம்மளுடைய மனமானது அப்படியே ஆழ்ந்த அந்த அமைதியில இருந்து பழகும். இது போல இந்த ஒரு நிமிடமானாலும் சரி, ஐந்து நிமிடத்திலையும் இந்த மாதிரி கருத்தை விரிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். இது உடனடியா வருமானு பார்த்தா, முதல்ல இந்த ஆக்கி நிலை 20 நிமிஷம் துரியத்துல, அதாவது ஆக்கி நிலை 10 நிமிஷம் துரியத்துல, 10 நிமிஷம் மூலாதாரத்துல, 20 நிமிஷம் இப்படி எல்லாம் நம்ம முதல்ல ஆழ்ந்து ஆழ்ந்து பழகி இருக்கணும். அப்புறம் அடிக்கடி அதிகால நேரத்துல அந்த பேரியக்க மண்டல நினைவோட மனதை விரிச்சு 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 பழகணும். முதல்ல உடல் அளவுல விரியணும், அப்படியே உச்சிக்கு மேல ஒரு 12 அங்குலத்துல விரியணும், அடுத்து 2,30,000 மைல் உயரத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அளவுக்கு அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு பழகணும், அப்புறம் 9 கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய சூரிய மண்டல அளவுக்கு அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு பழகணும். அப்ப சூரிய மண்டலத்தை மையமாக வைத்துக் கொண்டு வானுலகம் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் கொத்து கொத்தா அப்படியே இந்த பிரபஞ்சத்தையும் யோசிச்சு பார்த்தா அப்படியே அது யூனிவர்ஸ், அதுவும் கோள வடிவத்துலதான் இருக்கு அந்த அனுமானத்துல பார்க்கும்போது. அப்ப அந்த அளவுக்கு விரிந்து நிற்கும் போது, அந்த பிரபஞ்ச கோளத்துக்கு அப்பால விரிஞ்சு போகும்போது அந்த பிரபஞ்ச கோளமே சுருங்கி 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 வந்து ஒரு புள்ளியாக நிக்கும். நம்ம துரியத்துல உச்சியில அந்த உயிர் மையத்துல ஒரு புள்ளி இருக்குது பாருங்க, இந்த புள்ளியும் அந்த சுத்த வெளியில பரவெளியில விரிஞ்சு நிற்கும் போது இந்த பேரியக்க மண்டலத்துல இருக்கக்கூடிய புள்ளியும் ஒரே மாதிரிதான் தெரியும். கடைசியில அந்த புள்ளி இந்த புள்ளியும் மெர்ஜாயி கடைசியில அதுவும் கரைஞ்சு போகும்போது இந்த உடம்பு இருக்கிறதும் தெரியாது, நேரம் போறதும் தெரியாது, அந்த பரம் நம்மை ஆட்கொண்டு அந்த நிலையில, அந்த தூய நிலையில இருந்து பழகுவதற்கு எவ்வளவு காலம் வரும்னு தெரியாது. ஆனா இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியே நின்கோவே துன்றும் அளவே மாய அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்ற அந்த வள்ளல் பெருமானருடைய அந்த கூற்று எப்ப வரும் நமக்கு தெரியாது. நம்ம செயல்பட வேண்டியது நம்ம வேலை. ஒரு ஊருக்கு போகணும்னா அடி எடுத்து வச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது போய் நெருங்கி நெருங்கி போக போக அது ஆட்டோமேட்டிக்கா ஊர் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஆனா ஊரை நோக்கி நாம தான் போய்கிட்டு இருக்கோம். அது போல இந்த பழக 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 அந்த உண்மை நெறி வந்து நமக்கு தானாகவே விளங்கும். எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, இருப்பு இருக்கு, அது இல்லாத இடம் இல்லை, தெய்வீக சக்தி இல்லாத இடம் இல்லை. அத மரத்தை மறைத்தது ஆமத யானை, மரத்தில் மறைந்தது ஆமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் என்று சொல்றாங்க. அப்ப அந்த பரந்தான் பஞ்சபூதங்களை பரத்தை நினைக்கும் போது அந்த பஞ்சபூதங்கள் தெரிவதில்லை, பஞ்சபூதங்களை பார்க்கும்போது அந்த பரம்பொருள் தெரிவதில்லை, அந்த விண்ணுக்கு மூலமாக இருக்கக்கூடிய சுத்த வழி தெரியவில்லை. இப்ப மரத்தால் செய்த ஒரு யானையை பார்க்கும்போது யானைன்னு பார்த்தா மரம் தெரியாது, மரம்னு பார்த்தா யானை தெரியாதுன்றது மாதிரி அந்த ஓமானம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அந்த தெய்வீகத்தை பார்க்கும் போது எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் என்பது நமக்கு அங்கே புரியும். இந்த மௌன அனுபவத்தை யாரும் எதற்கும் வாயில சொல்லவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கும். இது அடித்தளமாக இருக்கிறது, அறிவினது அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த மௌன நிலை. இப்ப சுத்த வெளிக்கு எல்லை உண்டா? அந்த அளவு விரிவு, அங்கே காலம் என்பதே கிடையாது. ஏன்னா அந்த காலம் வந்த பிறகு 2 அதிர்வுக்கிடை நீளம் தானே, அதுதான் ஆதியில தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எல்லா உருவ பேதங்கள் காலம் தூரம் வேகம் பருமன் என்ற 4 கணக்கீடுகளால வந்துருச்சு. அது எல்லாம் அந்த உருவங்களுக்கு தான். அந்த காலம் என்பதும் அங்கே கிடையாது. அதனால அந்த மோனத்துல அறிவு நிலை அங்கே பழகணும். அப்பதான், அப்ப அந்த பழகிறதுக்கு மௌனமாக இருக்கணும். மௌனமாக இருந்து அந்த தெய்வீக நிலைய
அறிவதற்கு தவம் செய்யணும். தவம் செய்யும் போது இறைவன் ஏற்கனவே நம்ம என்னெல்லாம் போட்டு பதிவாக வச்சிருக்கிறோமோ அத்தனை எடுத்துக்காட்டும் அந்த தெய்வீக நீதிமன்றத்துல என்னென்னலாம் செயல் செய்திருக்கோமோ அனுபவ அனுபவ பதிவுகள் அத்தனையும் இருப்பு இருக்கு. அதுதான் மனதுக்கு சாட்சியாக எல்லாத்தையும் எடுத்துக்காட்டும், நன்மை தீமைகள்லாம் எடுத்துக்காட்டும். அது எடுத்துக்காட்டும் போதுதான் அந்த உணர்வு நிலைகள் அந்த உணர்ச்சி நிலைக்கு தக்கவாறு இன்ப துன்பமாக இந்த உடல் செல்களோ அல்லது மனதிலேயோ அது புலப்படுது, இந்த ஒரு பொருந்தா நிலை ஏற்படுது. அப்ப மனதுக்கு வந்து ஒரு சமநிலை காக்கும். அப்ப சங்கற்பம் செய்து கொண்டோம் அல்லது இனி இந்த மாதிரி நிகழ்வுகள் வரக்கூடாதுன்னா என்ன தீர்வு என்பதை அந்த சொல்யூஷன்ஸ் அந்த என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளையும் கண்டுபிடிச்சிடும். மீண்டும் மீண்டும் அந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில இந்த மனம் இயங்காத அளவுக்கு அந்த பொறுமையோட அந்த ஆழ்ந்து அந்த அமைதி நிலையிலேயே பழகுவதற்கு என்ன செய்யணும் வாழ்த்து மனிதர்களுக்கு. அதே போல சங்கல்பம், ஏதாவது ஒரு செயலை திரும்ப திரும்ப நம்மளை அறியாம செஞ்சிடணும்னா சங்கல்பம் செய்து கொள்ளணும். தினந்தோறும் காலையில உடற்பயிற்சி இந்த நேரத்துல செய்யணும், தியானத்துல கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டாலே போதும், தானாகவே அது வரும். இந்த மௌன நிலையில வந்து நம்ம மனம் வந்து அந்த பண்பட்ட நிலையில அமைதி நிலையில இருக்கிறதுனால என்ன சங்கல்பங்கள் போட்டாலும் அது உடனடிக்கா செயலுக்கு வந்து அதனால நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் என்று சொன்னா நடக்கிறதெல்லாம் நினைக்கணும். அப்ப இந்த மௌனத்துல எது நடக்கும் எது நடக்காதுன்றதெல்லாம் அந்த உள்ளுணர்வாக எல்லாமே எடுத்துக்காட்டும். அந்த விழிப்புணர்வு என்பது இயல்பாகவே பெருகும். அதனால இந்த மௌனத்தை ஆழ்ந்து பழகணும். நான் அந்த 7 நாள் மௌனம் இருந்த பிறகு அதன் பிறகு 1 மாதம் மௌனம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை மனதில் வைத்து கொண்டிருந்த போதுதான் சென்னை குரோம்பேட்டை உமையால்புரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த மூத்த பேராசிரியர் ஐயா உலகநாதர் ஐயா வந்து வருடா வருடம் இங்கே மகரிஷி இருந்த காலத்துல அவங்களோட இணைஞ்சு இருந்தாங்க. அதன் பிறகு தனியாக அவருடைய அந்த தவக்கூடத்திலேயே இருப்பாங்க 1 மாதம். 2009 தாராளமா இருக்கலாம், நான் ஒரு ஆள் இருக்கும் போது எல்லாரும் பகல்ல வருவாங்க, 10 மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு போயிருவாங்க. நான் தொடர் மௌனமாக இருக்க விரும்புறேன்னு சொன்னபோது இங்கேயே வந்து தங்கி கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. அவருடைய அந்த தவக்கூடத்திலேயே அவரு கூடயே சேர்ந்து நவம்பர் 1 ஆரம்பிச்சு நவம்பர் 30 நிறைவு செய்த அந்த அனுபவம் தான் எனக்கு ஒரு தூண்டலை ஏற்படுத்துச்சு. அது மனநிறைவை கொடுத்துச்சான்னு தெரியல, ஆனா நம்மளால 1 மாதம் பேசாம இருக்க முடியும் என்ற அளவுல ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது. ஆனா அந்த மௌன காலத்துல என்னென்ன எண்ணங்கள் எழுந்தது, மனம் நிலைத்ததா, அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா ஒன்றும் புரியல. எல்லாம் காலைல எந்திரிப்போம், உணவு சாப்பிடுவோம், பயிற்சிகள் செய்வோம், கண்ணாடி பயிற்சி மற்ற பயிற்சிகள் செய்வோம், அடுத்து உணவு கிடைக்கும், அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம், அதன் பிறகு தவம் தற்சோதனை இப்படி கேட்கறது இந்த மாதிரி. ஏன்னா அது ஒரு மன நிறைவை கொடுக்கல. அதன் பிறகு அமைதியாக ஒரு வாரம் 10 நாள்னு இல்லத்திலேயே இருக்கும்போது தான் அந்த உண்மை நிலை பிடிபட்ட அவரவர் இருக்கும் இடத்துல இருக்கணும். நம்ம வீட்டிலேயே 1 நாள் இருந்து பார்க்கணும், அந்த சூழல்ல இருந்து மனம் விடுபடணும். எந்த சூழல்ல இருந்தாலும் மனம் அந்த சூழல்ல இருந்து விடுபட்டு அந்த மெய்ப்பொருள் நிலையோடையே இணைத்து இருக்கிறதா என்பதையும் பார்க்கணும். இப்ப நம்ம தவம் செய்து முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த நிலையிலேயே மனம் நிலைச்சே இருக்கும், மீண்டும் வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப தவம் எடுத்து முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்ல நினைக்கா கூட நமக்கு வராது, அப்படியே அந்த நிலையிலேயே இணைச்சிருச்சு, பேச்சே வரல சரியா அப்படின்னு நிறைய பேர் அந்த அனுபவங்களை சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த மௌனத்துல கொஞ்சம் ஆழ்ந்து போயிருக்காங்கன்னு அந்த மௌன நிலை தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, வாரம் 1 முறையாவது அரை நாளாவது மௌனம் இருந்து போறாங்க. தினம் 1 மணி நேரம் வாரத்துக்கு 1 நாள் ஒதுக்கி கொண்டு மௌனம் இருக்க வேண்டும். மாதத்திற்கு 1 முழு நாள் இருக்கலாம். அதே மாதிரி வருடத்திற்கு 1 முறை குறைந்தது 7 நாட்கள்ல இருந்து அதிகபட்சம் 15 நாட்கள் வரைக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப இந்த மௌனம் இருந்து பழகி வாழ்க்கையில சிறப்பு நிலை அடைய ஆசான் அருள்தந்தை அவர்கள் நமக்கு எப்பொழுதுமே வழிகாட்டி கொண்டிருக்கிறார். சூட்சுமமாக இந்த பேரியக்க மண்டல அகண்டாகாரத்தோடு கலந்திருந்து
அந்த ஆற்றல் நம்முள்ளும் நிறைந்திருக்கிறது. வேதாத்திரியத்தை வாழ்த்தி இந்த மௌனத்தினுடைய சிறப்ப மேன்மைய யாரும் அவ்வளவு சீக்கிரம் எடுத்து சொல்ல முடியாது. அது ஒரு ஆனந்த அனுபவம். மகரிஷியோட அந்த ஆனந்த அனுபவம் என்ற பாடலோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். கட்புலனால் காணுகின்ற பொருட்கள் ஊடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம் உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம் அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும் அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ. மௌனம் என்பதுதான் ஆனந்த அனுபவம். அந்த அனுபவத்தை பெற ஆசான் அருள் நம் அனைவருக்கும் பூரணமாக கிட்டட்டும். இதை செவிமடுத்த அனைத்து அன்பர்களும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப்பெற்று எல்லா வளங்களோடும் வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. இறைவா அருள்வாயாக. குருவே துணை, குருவே துணை. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.